சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு சந்தோஷம், இயேசு என்னோடு இருப்பதாலே எனக்கு சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு சந்தோஷம், இயேசு என்னோடு இருப்பதாலே எனக்கு சந்தோஷம். என் பாவம் நீங்கி போனதாலே எனக்கு சந்தோஷம், என் பாவம் மறந்து போனதாலே எனக்கு சந்தோஷம். என் பாவம் நீங்கி போனதாலே எனக்கு சந்தோஷம், என் சாபம் அடந்து போனதாலே எனக்கு சந்தோஷம். சந்தோஷம் ஓஹோ எனக்கு சந்தோஷம், சந்தோஷம் ஏஹே சம சந்தோஷம். சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு சந்தோஷம், ஏசி என்னோடு இருப்பதாலே எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு துதி உண்டாவதாக. என்னை கேட்கிற அன்பார்ந்த நேயர்களே, நற்செய்தி நண்பர்கள் என்ற ஊழியத்திலிருந்து வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியினை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுதியான ஆனந்தம் கொள்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கும் வாக்கு என்ன? திருப்பிக் கொள்ளுங்கள், சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளப் போகிறார். எங்கே வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 10:24 துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் சொல்லும் வார்த்தை என்ன? உங்கள் மன விருப்பம், உங்கள் ஆசை, உங்கள் வாஞ்சை, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய லட்சியம் நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, வேதத்திலே ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு வாக்குத்தத்துவமானாலும் அந்த வாக்குத்தத்துவத்திலே ஒரு நிபந்தனை உண்டு. ஆனால் கர்த்தரின் ஆசைகளை, மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் எவ்விதமான நிபந்தனைகளை நானும் நீங்களும் கை கொள்ள வேண்டும்? என்னிடத்திலே ஒரு வாலிபன் கேட்ட கேள்வி, ஐயா, என் வாழ்க்கையிலே கொண்ட இந்த ஆசை நிறைவேறுமா? இந்த காரியம் நான் விரும்புகிறபடி நிறைவேறுமா? ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம் நீங்களும். நன்றாக பாருங்கள். முதலாவது சொல்ல விரும்புகிறேன், எங்கு வாசிக்கிறோம்? சங்கீதம் 145:19 இப்படி வாசிக்கிறோம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். என்ன வாசிக்கிறோம்? அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. அப்படியானால் என்னுடைய விருப்பம் வாஞ்சை என் லக்கு அடைய வேண்டுமானால் நான் கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? அவ்வளவு பெரிய மரியாதை, அவ்வளவு பெரிய பக்தி. கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோமே, அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த அலங்காரம் நமக்கு தேவையா இருக்கிறது?
வாசிக்கிறோமே இங்கே என்னவென்று, கர்த்தருக்கு பயப்படும் பயம். என்னையாவது கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? தேவரீரை குறித்து எண்ணுவது. ஏதோ நாம் காரியங்களை டேக் இட் கிராண்டட், இது நம்முடைய ஆண்டவர், நம் அடிக்கடி கூப்பிடுகிற ஒரு தெய்வம் என்றெல்லாம் நாம் சுலபமாக அவருடைய நாமத்தை எடுத்துக்கொள்ளக் கூடாது. அவர் மிகவும் பெரியவர், அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணினவர். அது மாத்திரமல்ல, அகில உலகங்களுக்கும் அவர் சிருஷ்டி கர்த்தா. அவர் சொல்ல ஆகும் கட்டிட நிற்கும் என்று வாசிக்கிறோம். எத்தனை பெரிதான ஆண்டவர். என்னுடைய சிறிய மூளையினாலே, என்னுடைய எண்ணங்களினாலே அவரை நான் கண்டுபிடிக்க இயலாது. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுக்கு பயப்படும் பயம் அவசியம். அருமையானவர்களே, குடும்பங்களிலே அல்லது பள்ளிக்கூடங்களிலே எங்கு வேண்டுமானாலும் சரி, ஏன் ஆலயங்களிலே, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை போல பெற்றாருக்கு, பாஸ்டருக்கு, ஆசிரியருக்கு பயப்படும் பயம் குறைந்து கொண்டே வருகிறார். பயம் இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் ஆசிரியர்களை கண்டால் பயந்து நடுங்கி ஓரமாக ஒதுங்கி அவருக்கு தாழ்வாக வந்தனம் சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அந்த வாத்தியார் யார் என்று தெரியாமல் தட்டிவிட்டு கூட போய்விடுவான். பயம் அல்ல. ஒரு தகப்பன் மேல் பயம் அல்ல. நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு செலுத்தும் கணம் எங்கே என்று கேட்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தருடைய நாமம் பயம் இருக்கிறதா? ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வேத புத்தகம் எங்கே இருக்கிறார்? ஏதோ ஒரு ஓரத்திலே தூக்கி எறியப்பட்டு ஒரு மூலையில் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையிலே எந்த விதமான பயமும் கர்த்தருக்கு நேராக இல்லை. ஆமா, கர்த்தர் எவ்வளவு பெரியவர். உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வீட்டிலே அவருக்கு முதலிடம் இருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்தவர்கள் மே அவர்களுக்கு அவர் அவருடைய விருப்பத்தின்படி செய்து. ஆமாம், மறந்து போகாதீர்கள், முதலாவது என் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவசியம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, தெய்வத்தை நோக்கி அவ்வளவு பெரிய ஒரு உணர்வு. என் ஆண்டவர் எத்தனை பெரியவர். அருமையானவர்களே, ஆலயங்களில் இன்றைக்கு ஜபம் என்றாலே செருப்பை கூட கலட்ட மாட்டேங்கிறார். அந்த ஷூவோடு கூட தலையை கூட வணங்குவதில்லை. ஏனென்றால் ஆண்டவரை குறித்து அவ்வளவு சிறிதான அற்பமான எண்ணம் கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் மிக பெரியவர். உன்னாலே, உன்னுடைய எண்ணங்களினாலே பிடிக்க முடியாது. ஒரு சாதாரண காரியத்தை நம்மாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாவிட்டால் அத்தனை பெரியவரை குறித்து ஐ கேன் நெவர் காம்ப்ரிஹெண்ட். அத்தனை பெரியவருக்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டாமா? வேதத்திலே வாசிக்கிறோம், ஒரு பாவியை குறித்து, ஒரு பரிசேயரை குறித்து, அவன் பரிசேயர் நேராய் போய் நிற்கிறான், நிமிர்ந்து நிற்கிறான், தன்னை குறித்து பெருமையாக பேசுகிறான். ஆனால் அந்த பாவியை குறித்து என்ன வாசிக்கிறோம்? அவன் தன்னுடைய தலையை தூக்க துணிவில்லாமல் நெஞ்சிலே அடித்து கொண்டு தூரத்திலே நின்று பாவியாகி என்மேல் கிருபையாயர். அதுதான் உண்மையான பயம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆலயம் என்றால் ஒரு பயம் இருக்க வேண்டும், ஜபம் என்றால் ஒரு பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர்கள் மன விருப்பத்தின்படி அவர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில், நம்முடைய ஆலயங்களில் கர்த்தருக்கென்ற பயம் இருக்கட்டும். நம்முடைய முழங்கால்களை முடக்குவோமா? தெய்வமே,
உமக்கு பயப்பட, உம்மை கனப்படுத்த, உம்மை உயர்த்த எனக்கு உதவி செய்யும். அப்போதுதான் என்னுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை குறித்த தரிசனம் தான், ஐயோ நான் அதமானேன் என்று கதறிய ஏசாயா தீர்க்கனை போல எங்கள் கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்து அவரை ஆண்டவரே நாங்கள் உண்மையாகவே பக்தியோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் சேவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர், இன்றைக்கு யாரெல்லாம் என்னோடு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மனதிலே உள்ள விருப்பங்களை அறிந்த தெய்வமே, உமக்கு பயப்படும் பயத்தினாலே அவர்களுக்கு என்ன வேண்டுமோ நீ நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை சந்தித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். ஊழியங்களுக்கென்று நீங்கள் அழைக்கப்பட்டால், வாலிப சகோதரிகள் சகோதரர்கள், நீங்கள் நன்றாக பயிற்சி பெற்று திறமையான கர்த்தருக்கு உபயோகமான கனியுள்ள ஊழியக்காரர்களாக மாறுவதற்கு ஜீவ நம்பிக்கை இறையியல் கல்லூரி சிறந்த ஒரு கல்லூரியாகும். வேதத்தை அடிப்படையாக கொண்டு ஊழிய பயிற்சிகளோடு நிறைந்த ஆசீர்வாதமான அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட ஒரு ஊழிய பயிற்சி. ராஜபாளையம் அருகிலே சியோன் மலை, மவுண்ட் சியோன் என்ற இடத்திலே இந்த கல்லூரி இயங்கி வருகிறது. ஏடிஏ என்ற செனட் அங்கீகாரம் பெற்று பிடிஹெச் 3 ஆண்டுகள், எம்டி 2 ஆண்டுகள் நாங்கள் கொடுத்து வருகிறோம். இந்த பயிற்சி சாதாரண மற்ற கல்லூரிகளைப் போல இருக்கும் பயிற்சி அல்ல. ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களை சரியான விதத்திலே தகுதிப்படுத்தும் பயிற்சி. உடனே விண்ணப்பியுங்கள். மிக குறைந்த இடங்களே இருக்கிறாது. உங்களுக்கு சலுகைகள் அதிகம் உண்டு. உணவு, இருப்பிடம், அது மாத்திரமல்ல கல்வி, அத்தனைக்கும் மிக குறைந்த கட்டணத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். உடனே விண்ணப்பியுங்கள். கீழே உள்ள முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் நீங்கள் வந்து பயிற்சி பெற்று ஆசீர்வாதமாக மாறுங்கள். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்செய்தி நண்பர்கள் ஊழியம் 1992 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி தேவன் கொடுத்த தரிசன வசனம் எம்மட்டோ அம்மட்டும் ஆதியாகமும் 13:17 ஆதாரமாக கொண்டு கர்த்தரின் வழி நடத்துதலால் ஆரம்பிக்கப்பட்டது. லூக்கா 4:18 கர்த்தர் கொடுத்த 3 ஊழியங்களான தரித்திரருக்கு சுவிசேஷம், நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு குணம், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை போன்ற பணிகளால் ஈடுபட்டு வருகிறோம். இந்திய தேசம் முழுவதும் 330 ஊழியர்களை தாங்கி வருகிறோம். 1500 இடங்களில் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. ஊழிய பயிற்சிக்காக ஜீவ நம்பிக்கை இறையியல் கல்லூரி வாயிலாக பிடிஹெச், எம்டிஹெச், எம் டிவினிட்டி பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஜெயா பாரா மெடிக்கல் நிறுவனம் மூலம் 70 பேருக்கு மேலாக துணை செவிலியர் பயிற்சி பெற்று கிராமங்களுக்கு செல்லுகிறார்கள். ஜீவ நம்பிக்கை ஆங்கில பள்ளி மூலம் சுமார் 250 மாணவிகள் சிறந்த பக்தியுள்ள கல்வியை பெற்று வருகின்றனர். மேலும் 6 மாத தையல் பயிற்சி கொடுத்து இலவச தையல் இயந்திரங்களை பெற்று வருடத்திற்கு 60 பெண்மணிகளுக்கு மேலாக பயன்பெற்று வருகின்றனர். மற்றும் கிராமங்களில் மருத்துவ ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. தொலைக்காட்சி ஊழியங்கள் மூலமாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். நற்செய்தி நண்பர் மாத பத்திரிகை 1000 பேரை ஆசீர்வதித்து வருகிறது. குடும்ப ஆலோசனை மற்றும் குடும்ப முகாம்கள் நடத்தி வருகின்றோம். இந்த பெரிதான ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தாராளமாக உங்கள் காணிக்கைகளினால் ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் அட்ரஸ் ரெவரண்ட் டாக்டர் குணகுமார், காஸ்பல் ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 8 ஃபார் 1
ஆனந்தம் காலனி, மந்தவெளி, சென்னை 60028.